அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ. இதுவரைக்கும் நம்மளோட மாட்டு வண்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடவும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும். இன்றைய குவைத்தின் முக்கிய செய்திகள். ஆல்டேயர் டிராவல்ஸ் குவைத் ஏர்வேஸ் உடன் இணைந்து இந்தியாவுக்கு விமான கால அட்டவணையை அறிவித்துள்ளது. இந்தியர்களை மீண்டும் இந்தியாவுக்கு செல்ல அனுமதிக்கும் முயற்சியில் ஆல்டேயர் குழுமம் சாசுரி டிராவல்ஸ் குவைத்தில் இருந்து இந்தியர்களை ஏற்றிச் செல்லும் சேரட் விமானங்களை தொடர்ந்து இயக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு குவைத்திலிருந்து டெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத், கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு தங்களது 8 சேவைகளின் அட்டவணையை தற்போது அறிவித்துள்ளது. புதிய அட்டவணைகள் செப்டம்பர் 12 தேதி சனிக்கிழமை தொடங்கும் என்றும் ஆல்டேயர் குழுமத்தின் கூற்றுப்படி எந்த ஒரு குடியிருப்பு உள்ள பயணிகளும் இந்த விமான நிலையங்களில் இருந்து PCR நெகட்டிவ் உள்ளவர்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு செல்வதற்கான முழு அட்டவணை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன், பார்த்து கொள்ளவும். ஆல்டேயர் குழுமம் மற்றும் சாசுரி டிராவல்ஸ் முன்பு பல குவைத் ஏர்வேஸ் விமானங்களை இந்தியாவில் பல இடங்களுக்கு இயக்கியுள்ளது. இந்த விமானங்களில் பயணிக்க விரும்பும் பயணிகள் ஆப்ரேட்டரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள எண்களை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன், பார்த்து கொள்ளுங்கள். குவைத்தில் இன்று முதல் வெள்ளிக்கிழமை சந்தை மீண்டும் திறப்பு. குவைத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்ட பின்னர் ராய் பகுதியில் உள்ள வெள்ளிக்கிழமை சந்தை இன்று செப்டம்பர் 10 மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகராட்சி மார்ச் 13 அன்று சந்தையை மூடியது குறிப்பிடத்தக்கது. தற்போது மறுதிறப்பின் ஒரு பகுதியாக கூட்ட நெரிசலை தடுக்க புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடையில் ஜூன் 10 அன்று மீண்டும் திறக்கப்பட்டது. பிறகு அதற்கு அடுத்த நாளை மீண்டும் மூடுவதாக அறிவிக்கப்பட்டது. சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் கூட்ட நெரிசலில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் இருந்து போன்ற காரணங்களால் மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு உள்ள கடை உரிமையாளர்கள் எந்த ஒரு சுகாதார விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை, எனவே சந்தையை மூடுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிலைமையை மறுபரிசீலனை செய்து சந்தையை மீண்டும் திறக்க புதிய தேதியை நிர்ணயிக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்க நம்ம மாட்டு வண்டி பசங்க சேனலோடு. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைந்து நன்மை செய்வோம்.